ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட மனநிலையை விளக்கிறதுக்கும் நம்ம நாட்டோட நிலையை விளக்கிறதுக்குமான இரண்டு சின்ன கோட்பாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக முதல்ல மனநிலையை கொண்டு வரோம் அப்படின்னா, மனநிலை நல்லா இருந்தால் நாட்டோட நிலை நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பார்க்க போகிற முதல் கோட்பாடு என்னென்னா, ஆட்டு மந்தை கோட்பாடு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு 10 ஆடு போயிட்டுருக்கும்போது ஒரு குச்சியை இடையில வச்சோம் அப்படின்னா, மொதல் ஆடு தாண்டி போகும், ரெண்டாவது ஆடு தாண்டி போகும், அந்த குச்சியை எடுத்ததுக்கு அப்புறமும் பின்னாடி இருக்க ஆடுகள்லாம் வந்து குச்சி இருக்கிறதாவே நினச்சி தாண்டி தாண்டி போகும். காரணம் என்னென்னா, தனக்கு முன்னாடி போகிற ஆடு என்ன செய்தோ அதவே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்குது. அது சரியோ தப்போ அந்த செயல்பாடுகளை நம்மளும் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆடுகள் தள்ளப்படுது. இதுதான் ஆட்டு மந்தை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உண்மை வரலாறும் ஒன்று இருக்குது. அதாவது 2005 வருஷம் துருக்கியில் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. அந்த நாட்டில் இருக்க மலை மேலே மேய்ஞ்சிட்டு இருக்க ஆடு ஒன்று அந்த மலையிலேருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டி ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி தாண்டி இருக்கு. அதோட தூரம் இடைவெளி அதிகமாக இருந்தனால அது கீழே விழுந்து இறந்து போயிருக்கு. இதில் வருத்தமான அதிசயம் என்னென்னா, அந்த ஆட்டை பார்த்துட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த இன்னும் மற்ற கூட்டத்து ஆடுகள் 1500 ஆடுகளும் அதே மாதிரி போய் தாண்டி அந்த பாறையிலேருந்து விழுந்து இறந்து போச்சான். இதைத்தான் ஆட்டு மந்தை கோட்பாட்டை நிரூபிக்கக்கூடிய ப்ரூஃப்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டு மந்தை கோட்பாடு, அதாவது ஹார்ட் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடே உருவாயிருக்கு. சரி, இதுக்கும் நம்ம மனநிலைக்கு என்ன காரணம்? அதாவது இந்த ஆட்டு மந்தை கோட்பாடை உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா தெரியும், இதே மனநிலை தான் நமக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. தப்புன்னு தெரிஞ்சும் சில சம்பிரதாயங்களையும் சில கலாச்சார திணிப்புகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒன்று அதை செய்யணுங்கிற ஆர்வத்திலையோ அல்லது அதை செஞ்சாகணுங்கிற கட்டாயத்திலையோ நம்ம மனநிலையை மாற்றி வச்சுருக்கோம். இப்படி நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து உருவான ரெண்டு விஷயம், ஒன்று அநாகரீகம், இன்னொன்று ஆடம்பரம். இன்றைக்கி நம்மளோட சந்தோஷங்கள் எல்லாம் உணர்வு பூர்வத்தில் இருந்து மாறி உருவாக்கப்பட்டவையாக இருக்குது. நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்களை விட அதிகமாக ஒரு விஷயத்தில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் உருவாகுது. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா, திருமண செலவு, ஆடை, ஆபரணம்னு இந்த பட்டியல் போய்கிட்டே இருக்கும். நம்மளோட தகுதியையும் தேவைக்கும் மீறி மற்றவங்களோட பார்வைக்காக நம்மளோட பயன்பாடுகளோட பொருட்களை மாற்றிக்கிட்டு இருக்கோம். யாரோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி கிழிஞ்ச ஆடைகளை போட்டிருக்கோம், வித்தியாச வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறோம். நம்ம கண்ணாடியை மட்டுமே கொடுமைப்படுத்திட்டு இருந்த நம்ம இன்றைக்கி மற்றவங்களோட பார்வைகளையும் முகம் சுளிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம சுய சிந்தனைகளை இழந்துக்கிட்டு இருக்கோம். எது சந்தோஷம், எது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்னு யாரோ ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 4 நண்பர்கள் இருக்க குழுவில் 3 பேர் மது அருந்துறாங்க அப்படின்னா, ஒருத்தர் மது அருந்தலைங்கும் போது தான் கௌரவம் குறைஞ்சிரும்னு சொல்லி தன்னை வலுக்கட்டாயமாக மது அருந்த வச்சுக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. மது அருந்துற விஷயத்தில் மட்டும் இல்லை, காதல் விஷயத்திலும் பொருந்தும். தான் காதலிக்கலைன்னா கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு காதலிக்கிறவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி தீய பழக்க வழக்கங்களும் தான் நண்பர்களை பார்த்து அவங்க செஞ்சதை நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையும் இன்னைக்கு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இப்படி பிறரை பார்த்து எப்படி தீய பழக்கங்கள் பெருகிட்டு வருதோ அதே மாதிரிதான் நல்ல பழக்க வழக்கங்களும் செத்துட்டு வருது அப்படிங்கறதா வேதனையான விஷயம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கையில வந்து புக் இருக்கு, அதை வந்து பரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புக்கு படிக்கிறவர் எல்லாரும் ஒரு விதமான ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அந்த கில்ட்டிலேயே அவர் புத்தகத்தை மூடி வச்சுட்டு போனை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாட்கள் வந்து உருவாயிருச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு முடியாதவங்க நிற்கும் போது நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு கண்ணு தெரியாதவங்கள ரோடை கிராஸ் பண்ணி கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு பைக்கை வச்சுக்கிட்டு நடந்து கடைக்கு போயிட்டு வரதே கூட ஒரு கௌரவ குறைச்சல் தான். சைக்கிள் ஓட்ட கூச்சப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், சமுதாயத்தில் யாரும் இதெல்லாம் வந்து பெரிய வேலையாக செய்யலை, நம்ம செஞ்சோம்னா அது கேலியும் கிண்டலும் உள்ளாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த பயம்தான் நம்ம யார் எது செஞ்சாலும் அது சரியோ தப்போ நம்மளை செய்ய வைக்குது. இந்த சமுதாயத்தோட நம்ம ஒன்றி போகாமல் போயிடுவோமோ, நம்மளை எல்லாரும் வித்தியாசமாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம், ஒரு நெருடல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த நெருடலை தான் நம்ம தூக்கி எரியணும். சமுதாயம் ஒன்று செய்யுது அப்படிங்கிறதுக்காக அது பின்னாடியே நம்ம ஓடக்கூடாது. எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஆழம் பார்க்குற மனப்பாங்கு, அதைத்தான் பக்குவம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேம் விளையாடுறது பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கும் அது பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நமக்கும் அது பிடிக்காம தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. நமக்கு எது சரின்னு தோணுதோ அது சரியாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக செய்யணும். நம்ம மனநிலைக்காக நம்ம வாழணும். நாளைக்கு வாழ்க்கையில் போய் திரும்பி பார்க்கும்போது மற்றவங்களை பார்த்தே நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஏற்படும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு போராடணும். நம்மளோட உணர்வுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்ந்தோங்கிற நிம்மதி பெருமூச்சு நம்மளோட கடைசி நிமிடத்தில் இருக்கணும். அதை நோக்கியே நம்மளோட பயணம் அமையட்டும். ஸோ இதுதான் அந்த ஆட்டு மந்த கோட்பாடை வச்சு நம்ம மனநிலையை விளக்கிறதுக்கான என்னோட சின்ன விளக்கம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்மளோட நாட்டோட நிலையை விளக்கிறதுக்கான பன்றிமய கோட்பாடை பற்றி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பை.